இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா அண்ட்ரியல் இன்ஜினில் என்விரான்மெண்ட் அவுட்டோர் என்விரான்மெண்ட்டை எப்படி லைட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்ஸாக இருக்க போது, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம அண்ட்ரியல் இன்ஜின் என்விரான்மெண்ட் லைட்டிங் டேப்பை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு ஈஸியாக எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை வந்து லைட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி ஒரு ரியலிஸ்டிக் என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்து வரலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் லார்ட் கணேஷ் சீன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை காட்சியில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த சீன் வந்து பாருங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக போட்ட அந்த 1000 ஒரு சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து இதே மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு சீன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சீனில் தான் நம்ம வந்து லைட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் இந்த லைட்டிங் எப்படி வந்து எடுத்து வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அண்ட்ரல் இன்ஜின் 4.26 இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அண்ட்ரல் இன்ஜின் 4.26 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த லைட்டிங் பண்ணதை நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைட்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஸ்கை லைட்லேருந்து டேரக்ஷனல் லைட்டு அப்புறம் ஸ்கை அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் வந்து டிலீட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்குது. ஸோ எந்த ஒரு லைட்டும் இல்லை. நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ளேஸ் ஆக்டர்ஸில் போய்ட்டு அங்கேருந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன். பட் இந்த வீடியோவில் ஈஸியாக வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலமா எப்படி வந்து ஒரு லைட்டிங் வந்து கிரியேட் பண்ணலாம், என்விரான்மெண்ட்டுக்கான லைட்டிங் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ஃபைல் எடிட் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ அப்படிங்கிற ஒரு டேப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டேப்பில் போனோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் லைட் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதை வந்து ட்ராக் பண்ணி கீழே வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இந்த டேப் தான் அது. ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரக்ஷனல் லைட்டுக்கு கிரியேட் அட்மாஸ்பியரிக் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்கை அட்மாஸ்பியர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து வந்துருச்சு. ஸோ ஆனால் வந்து ஸ்கை வந்து நமக்கு வரல. ஸோ ஸ்கை வந்து நமக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்ஷனல் லைட்டில் அந்த அட்மாஸ்பியரிக் சன் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் லைட் மிக்சர் டேப்லேயே வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் நார்மல் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த டேரக்ஷனல் லைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் அன்க்ளவுட் அப்படின்னு இல்லை, அதில் வந்து சன்லைட் ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வருது. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேர்ல்ட் அவுட்டில் நேரில் வந்து நீங்கள் அந்த டேரக்ஷனல் லைட்டை கிளிக் பண்ணி அட்மாஸ்பியர் சன்லைட்டை போய்ட்டு அங்கேயும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு, ஸோ சன்லைட் அப்புறம் ஸ்கை வந்து ரெடி ஆகிட்டு. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரக்டரும் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டில் இன்ஜின் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்தமாரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஒரு ப்ராப்ளமும். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்பியன்ட் லைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து இந்த டார்க்காக இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆம்பியன்ட் லைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளேஸ் ஆக்டர்ஸில் ஸ்கை லைட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்விரான்மெண்ட் லைட் மிக்சரில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண தேவை. அப்படி ஸ்கைலைட்டை கிரியேட் ஸ்கைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்பியன் லைட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஸ்கைலைட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்பியன் லைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க்காக இருக்க ப்ராப்ளம் வந்து போயிடுச்சு. அந்த ஸ்கைலைட்லேயே வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது அதோட இன்டென்சிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கைலைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிங்க மறக்காமல். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைனமிக்காக தான் யூஸ் பண்ணுறோம், எந்த இதுவும் பேக் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரியல் டைமில் ரன் ஆகிறவாசி நமக்கு ஸ்கைலைட்டும் வந்து ரியல் டைமில் நமக்கு வந்து அப்டேட் கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரியல் டைம் கேப்சர் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ டேரக்ஷன் லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவபிள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டோருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்டீரியர் போனால் மட்டும் இப்போதைக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம், பட் இன்டீரியர் இல்லை நம்ம அவுட்டோரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டைனமிக் லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்று என்ன நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆஃப் த டே வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை நான் நிறைய வீடியோவில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரக்ஷனல் லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் ஹோல்ட் பண்ணி அப்புறே மவுஸ் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் எல் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த இது மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் எல் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மவுஸ் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் ஆஃப் த டே வந்து மூவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் ஆஃப் த டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போசர். ஸோ எக்ஸ்போசர் நானே நிறைய தட்டி வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ எக்ஸ்போசரில் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சினிமாட்டிக் ரெண்டரிங்கோ இல்லை கேம் பிளே வீடியோஸ் சினிமாட்டிக்காக ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சப்போஸ் நம்ம கேமரா மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு அவுட்டோர்லேருந்து இன்டீரியர் மூவ் ஆகுது, இந்தமாரி இன்டீரியருக்கு மூவ் ஆகுது அப்படின்னா
இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேல் வந்து பற்றி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இது வந்து பற்றி அப்படின்னா ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் வந்து ஆட் பண்ணணும் சீனில். ஸோ அப்போ தான் வந்து பற்றி அப்படின்னா எக்ஸ்போசர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு எக்ஸ்போசர் வந்து ஆட்டோ எக்ஸ்போசரை மேனுவலில் மாற்றிடலாம். பட் இந்த இதில் வந்து பற்றி அப்படின்னா நம்ம போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இங்கேயே வந்து சீனில் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளேஸ் ஆக்டர்ஸில் போய்ட்டு போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் வந்து ஆட் பண்ணுறேன். போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் ஆட் சீனில் அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணக்கப்புறம் வந்து அப்படின்னா ஸோ இப்போ வந்து அப்படின்னா அந்த போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் கீழே வந்தோம் அப்படின்னா அன்பவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அன்பவுண்ட் ஆப்ஷன் டிக் பண்ணுறது மூலமா நீங்கள் எந்த சீனில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அன்பவுண்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படின்னா டாப்பில் வந்தோம் அப்படின்னா மேலே வந்தோம் அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம்லேயே அந்த எக்ஸ்போசர் டேப்ல வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் பிரைட்னஸ் அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் டிக் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ கொடுங்க. ஸோ 1 கொடுக்குறவங்க. ஸோ ரெண்டுத்துக்கு நான் ஒரே வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அப்படின்னா எக்ஸ்போசர் காம்பனண்ட்டில் வந்து அப்படின்னா 0 வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து மினிமம் பிரைட்னஸ் அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ கொடுத்தாச்சு. நீங்கள் சீனில் எங்கே இருந்தாலும் ஒரே வேல்யூ தான் காமிக்கும். ஸோ மினிமம் பிரைட்னஸும் மேக்ஸிமம் பிரைட்னஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ கொடுத்தாச்சு. எல்லா இடத்துலையும் வந்து அப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்து அப்படின்னா ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து அப்படின்னா நீங்கள் காம்பனண்ட்டில் எக்ஸ்போசர் காம்பனண்ட்டில் நீங்கள் வந்து அப்படியே 0 வச்சுருங்க, இல்லை 1 கூட வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா நீங்கள் டேரக்ஷனல் லைட்டில் போயிட்டு நீங்கள் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ டேரெக்டாக வந்து சன்லைட்டோட பிரைட்னஸ் வந்து நம்ம அங்கே சன்லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து அப்படின்னா நீங்கள் என்விரான்மெண்ட் லைட் மிக்சர்லேயே வந்து டேரக்ஷனல் லைட்டு வந்து வேல்யூவை மாற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிளே வேர்ல்டு அவுட்லைனரில் டேரக்ஷனல் லைட் வேல்யூ டேரக்ஷனல் லைட்டோட இன்டென்சிட்டி வேலையை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக வந்து அந்த எக்ஸ்போசர் மெத்தட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த என்விரான்மெண்ட் லைட் மிக்சரிலே வந்து வால்யூமெட்ரிக் கிளவுட் இருக்குது. நீங்கள் வால்யூமெட்ரிக் கிளவுட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வால்யூமெட்ரிக் கிளவுட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் வால்யூமெட்ரிக் கிளவுட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே காட்சியில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அப்படின்னா நம்ம அவுடோர் என்விரான்மெண்ட்டை ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஈஸியாக வந்து அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் லைட் மிக்சர் ஒரு டேப் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம டக்கு டக்குன்னு நமக்கு தேவையான என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான லைட்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்த வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.